கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களை பார்ப்பது மிக மன மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக எங்களை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய தாயாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்பாக என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர்கிட்ட வேத புத்தகம் இருக்கிறது? எத்தனை பேர்கிட்ட வேத புத்தகம்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலைய சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா! இதுதான் நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா! இருளை நீக்குகிற வெளிச்சம் எது என்ற அந்த வேத புத்தகம். அல்லேலூயா! இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னா எங்க பிறக்கணும்? நம்முடைய ஆவிய ஆத்மா சரீரத்தில் பிறக்கணும். அல்லேலூயா! இந்த வேதம் நமக்குள்ள வர வேண்டும். எத்தனை பேர் நோட்ஸ் இருக்கு? நான் வசனத்துல நோட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படியான இருக்கிற நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கரங்களை உயர்த்தி காத்து பார்க்கலாம். இது மாதிரி நோட்ஸ் அவங்க நோட்ஸ் மட்டும் தூக்கி காட்டுங்க. ஒருத்தர் ஒருவர் அவரை பின்னாடி பேப்பர்ல ஓகே பின்னாடி வேற யாருன்னா இருக்கீங்களா? நோட்ஸ் எல்லாம் இருக்கிறோம். வசனத்தை என்ன பண்ண சொல்ற வசனத்தை உங்களுடைய நோட்ஸ்ல நோட்ல எழுதி எழுதி பழகணும். அல்லையா! 1000 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா அது 1000 ரூபாய் கரெக்டா தெரியுது. எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் நோட்டு தெரியும்? அப்ப ஆண்டவர் கேட்பாரு, என் பாதத்துல நீங்க வரும்போது என்ன செய்திருக்கணும்? நான் சொல்றதெல்லாம் எழுதுனேன்னு கேட்பாரு. அப்ப நீ எழுத கத்துக்கணும். அல்லையா! பணம் பொருள் தான் நமக்கு தெரியுது, ஆனா என்ன தெரியல? ஆண்டுடைய வசனம் தெரியல. அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் பரலோகத்துக்கு போய் நீ நிற்கும் போது கேட்பார், உங்க சர்ச்சைகளை சொன்னது உட்கார வச்சுனேன், நீ என் வசனத்தை நோட் பண்ணியான்னு கேட்பாரு. என் வசனத்தை ஞாபகம் வச்சியான்னு கேட்பாரு. வசனம் யாருடையது? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் வசனம். அல்லையா! இந்த வசனம் தான் நம்மோடு பேசணும். இயேசு உங்களோட பேசுகிறாரா அப்படின்னு கேட்டார். எப்படி பேசுவாரு? சிறு பிள்ளைகள் எல்லாம் அமைதியா இருக்கணும், இங்க எங்க போடக்கூடாது. சிறு பிள்ளைகள் அமைதியாக வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா! இயேசு என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, நல்ல பண்ணாத இருக்கிறார். அப்ப சிறு பிள்ளைகள் என்ன பண்ணும்? கவனமா வசனத்தை கேட்டு உங்களுடைய நோட்ஸ் எழுதணும். அல்லேலூயா! வாழை பிள்ளைகள் என்ன செய்யணும்? வசனத்து மேல கவனமா இருக்கணும். யாரும் வாயை திறந்து பேசக்கூடாது. அல்லையா! அப்ப யாராவது பேசுறா நான் எழுப்பி அவங்கள வெளியே அமைச்சு விட்டுருவேன். நீங்க வெளியே போட்டாரு போயிட்டு அங்க போய் விளையாடுறாரு. ஆலயத்துல என்ன பண்ண கவனமா கேட்கணும். நான் கவனிப்பேன். யாராவது வாயை திறந்து பேசுனீங்கன்னா உடனே உங்களை எழுப்பி வெளியே போய் உட்காந்தீங்க அப்படின்னு. அல்லையா! இங்க ஆண்டவர் பேசுறாரு. யார் பேசுறாரு? எதுக்கு பேசுறாரு? ஆண்டவர் ஏன் பேசுறாரு? நம்மோட நம்ம கவலை எல்லாம் போகணும்னா ஆண்டவர் பேசினாதான் போவார். போகும் கவலை. அல்லேலூயா! நம்ம கிட்ட இருக்கிற நோய்கள், வியாதிகள், விளைவீனங்கள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், குடும்பத்துல ப்ராப்ளம், சண்டை, இதெல்லாம் போகணும்னா ஏசு பேசணும் நம்ம கிட்ட. அல்லேலூயா! ஏசு பேசலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? நமக்கு விடுதலை கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. இயேசு நம்மோட பேசணும். இயேசு நம்மோட பேசணும். எத்தனை பேர் பேசணும்னு விசுவாசிக்கிறீங்க? இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்ம கொண்டாடும். ஆனா இயேசு இவங்க கூட பேசணும்னா நமக்கு என்ன இல்லை? நம்ம இல்லை, விடுதலை இல்லை. அல்லையா! உங்களுக்கு எத்தனை பேர் விடுதலை வேணும்? அவங்கள்ட்ட கடங்கள் வைத்து பார்க்கலாம். எனக்கு என் கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், என் நோயிலிருந்து ஒரு விடுதலை வேணும், என்னுடைய விளைவினத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், ஒரு மன மகிழ்ச்சி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். இல்லையா! இதெல்லாம் இயேசு எப்படி கொடுக்கிறார் என்றால் அந்த அவருடைய வார்த்தையை வசனத்தை நீங்கள் கேட்கும் போது கொடுப்பார். இல்லையா! அதனால்தான்
கிறிஸ்துவ இன்னைக்கு ஏன் விடுதலை இல்லாத இருக்கிறாங்க, அது காரணம் என்னன்னா அந்த வசனத்து மேல அவங்களுக்கு என்ன இல்ல, வாஞ்சை இல்ல. அந்த வசனத்து மேல அவங்களுக்கு என்ன இல்ல, பசி இல்ல. அந்த வசனத்து மேல அவங்களுக்கு என்ன இல்ல, அன்பு இல்ல. அல்லேலூயா. இந்த வசனம் தான் உன்னை அன்பா கொண்டு வரும். குடும்பத்துல அன்பு ஏன் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல என்ன இல்லை, ஆண்டுடைய வசனம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஆண்டுடைய வசனம் உங்க வீட்டுல இருந்தா உன்னுடைய இருதயத்துல வசனம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆண்டோட மேல அன்பு இருக்கும், மற்றவங்க மேல அன்பு இருக்கும். அல்லேலூயா. இயேசுவை சொல்ற அன்பா இருக்கு கடவுள். அப்ப இந்த வசனத்துக்கு தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். அவர் நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், ஜபத்திலேயே யோசிக்கணும். பின்னாடி வளர்ந்த சின்ன கூட்டம் சிறு பிள்ளைகள்லாம் வந்து இன்னொரு 15 வருஷம் ஆனா இவ்வளவு பெரிய பெரிய பிள்ளைங்க ஆயிடுவாங்க. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்ப இங்க உட்காந்துக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளும் பெரிய பெரிய கவர்மெண்ட்ல புரியுதுங்களா இன்ஜினியரா வேலை செய்வாங்க, சிலர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பாங்க. சிறுவங்க இந்த பிள்ளைங்க சிறு பெரிய பிள்ளைங்களா மாறும்போது ஒரு நீதிபதியாக மாற முடியும். அல்லேலூயா. அந்தந்த தாய் கிட்ட தான் இருக்கிறது வளர். நீங்க அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கிறீங்களோ அப்படிதான் அதை லாஸ்ட் என்ன பண்ணும். நீங்க நல்லா வசனத்தை மேல பசித்தாக இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க தான் மாறிடும். இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல ஒரு கலெக்டரா மாறும். அல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நீங்க செவி கொடுங்க, என் வசனத்துக்கு மேல உனக்கு பசிதாகமா இருக்கட்டும். இல்லையா. அப்படி நீங்க வசனத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலயே பின்னாடி இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த தேசத்துக்கு இந்த பட்டணத்துக்கு இவங்களே சாப்பாடு போடுற அளவுக்கு மாறிடுவாங்க. இல்லையா. அந்த அளவு இவங்களை கத்த உயர்த்துவாங்க. இன்னைக்கு ஏன் உயர்த்த முடியும்னு நீங்களே பைபிளை ஒண்ணா பண்றது இல்லை, பைபிளை வாசிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் நான் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், அவங்க மட்டும் கடன் உயர்த்துங்க. நல்ல ரொம்ப கம்மியா தான் தோக்குறாங்க. எல்லாமே வசனத்தை என்ன பண்ணணும், ஒரு அதிகாரம் டெய்லி வாசிக்கணும். 2024 வரப்போகிறது. அந்த 2024 என்ன செய்யணும், டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும், டெய்லி ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், டெய்லி ஆண்டவரை துதிக்கணும், டெய்லி ஆண்டவரை பற்றி யாருக்காவது ஒரு ஆளுக்கு இயேசு ரட்சகர்னு சொல்லணும். இல்லையா. இதெல்லாம் நீங்க தினந்தோறும் சொல்லிங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடும். விசாசர ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்க குடும்பத்துல அவனுடைய முடியாது. ஏன், அந்த வீட்டுல என்ன இருக்குது, வசனம் இருக்கிறது. அவன் அம்மா பயப்படுகிறாங்க, அந்த குடும்ப குடும்ப ஜபம் பண்றாங்க, அந்த குடும்பத்துல தனிப்பட்ட ஜபம் இருக்கிறது. சின்ன பிள்ளைங்களாம் ஜபம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஜபத்தை கொடுத்து நீ கற்றுக் கொடுக்கணும். அப்படி நீங்க உங்க பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா 15-20 வயசு ஆன பிறகு இந்த பிள்ளைகளை கத்த செய்வார், அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சுவார். இல்லையா. நல்ல வேலைகளை ஆண்டு கொடுப்பார். நல்ல அவங்களுக்கு இந்த பூமியில நீதிமானாக, பரிசுத்தவான்களாக, உத்தமனாக, அப்புறம் எப்படி இருப்பாங்க, ஆண்டவர் முன்பாக செம்மையான வழியில நடப்பார்கள். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம். நீங்களும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், உன் தேவைகளை கத்த பார்த்துக் கொள்வார். இப்போது ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம், நீங்க எடுத்து வாசிக்கலாம். முதலாவது மத்தேயுல 2:16 வாசிங்க. மத்தேயு 2:11 யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளையும் அவருடைய தாயாக மரியாதை கண்டு சாஷ்டமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தன் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போல தைலத்தையும் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க,
காணிக்கையாக வைத்தார்கள். எத்தனை அவங்க அவங்க கொண்டு வந்த பொருள் எத்தனை? மூன்று விதமான பொருள் அல்லையா? மூன்றும் எப்படி இருந்ததா? ஒன்று பொன், இரண்டு தூப வர்க்கம், மூன்று வெள்ளை போல் தயிரம் அல்லையா? இந்த மூன்று கொண்டு வந்து மூன்று சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்து அது காணிக்கையா வைத்து அவரை தொழுது கொள்கிறார்கள் அல்லையா? அப்போ இந்த வெள்ளை போல் தயலம் இரண்டாவதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தூப வர்க்கம், அது தூப வர்க்கம். மூன்றாவது சொல்றார் ஆண்டவர் பொன் இல்லையா? இது மூன்று வருகை குறிக்கிறது. எத்தனை வருகை? மூன்று வருகை குறிக்கிறது. என்னென்ன வருகை? இந்த வெள்ளை போல் தைலம் முதல் வருகை குறிக்கிறது இல்லையா? தூப வர்க்கம் அவருடைய ரகசிய வருகை குறிக்கிறது. அவருடைய ரகசிய வருகை. பொன் என்பது மகிந்தர வருகை குறிக்கிறது அல்லையா? இந்த வெள்ளை போல் தைலம் பிறப்புக்கும் அவரை அடக்கம் பண்ணுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். வசந்தத்தை வாசிக்கும் போது இந்த வெள்ளை போல் தைலம் என்ன செய்கிறது என்று நீங்கள் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சுவிடும். வாசிக்கலாங்க மத்தேயு 26 அதிகாரம். மத்தேயு 26 வாங்க பார்க்கலாம் எல்லா. மத்தேயு 26 மத்தேயு 26 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. ஒரு ஸ்திரீ வெள்ளை பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் வரையை கொண்டு வந்து அவர் போதின பாதியில் இருக்கும்பொழுது அந்த தைலத்தை அவர் திருச்சியிலே அவருடைய சிஷ்யர்களை கண்டு இசைப்படைந்து இந்த வீட்டிலிருந்து இடத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த நிலைக்கு நின்று ஒரு ஸ்திரீ விலை பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினார் அல்லேலூயா. எங்க ஊற்றினாங்க? சிரசு மேல் ஊற்றினாங்க. அதை நீ 12 வசனத்தை வாசிக்கும் போது இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. எதுக்கு ஊற்றினாங்க? எதுமா ஊற்றினாங்க? அடக்கம் பண்ணுவதற்காக. பாருங்க, ஒன்னு பிறப்புக்காக கொண்டு வராங்க, இரண்டு கசக்கும் போதுதான் தைலம் உருவாக்கப்பட்டது. வாசனையான வீசுகிற பூக்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. நான் பெரிய சப்ஜெக்டா உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்ல, சின்னதா அது சொல்லி உங்களுக்கு மத்தியில ஆவிய நம்மோட இடைப்பட்டு வரா. இந்த பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை போல தைலம் வாசனை வீசுகிறது இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அப்படி திறந்து விட்டீங்கன்னா வீட்டுல வீடு ஃபுல்லா வாசனை வரும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த வெள்ளை போல் தைலம் எப்படி உருவாக்கப்படுகிறது? பூக்கள் கசக்கப்படும் போது உருவாக்கப்படுகிறது இல்லையா? இப்போ நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் என்ன பண்ணாங்க? நொறுக்கினார்கள். என்ன பண்ணாங்க? இயேசுவை நொறுக்கினார்கள், அடித்தார்கள், புரியுதா? அவருடைய தாடி பிடுங்கினார்கள், அவமான வார்த்தைகளை பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, ஒரு பூக்கள் எப்படி கசக்கப்படுகிறதோ
அப்படி இயேசு கசக்கினார்கள். அப்படி கசகிறதுனாலதான் இயேசு இன்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வாசலை வீசப்படுகிறது, சாட்சி ஜீவியத்தை கொண்டு வருகிறார். என்ன ஜீவியம்? சாட்சி ஜீவியம். எத்தனை பேர் நீங்க சாட்சியா இருக்கிறீங்க? கணவன் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? மனைவிகள் கணவனுக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சாட்சியா இருக்கிறாங்களா? உங்களுடைய உறவினர்கள் மத்தியில நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்களா? நீங்க போகிற இடங்களில் வேலை செலுத்தல நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்களா? உங்கள் நீங்கள் கசக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னா அப்ப நீங்க கசக்கப்படுகிறீங்க. நீங்க துன்பப்படுகிறீங்கன்னா கசக்கப்படுகிறீங்க. நீங்க உபத்திரப்படுகிறீங்கன்னா கசக்கப்படுகிறீங்க. உங்களை யாராவது வேண்டாத தேவையில்லாத வார்த்தை பேசி உங்களை கஷ்டப்படுத்தினால் அதை நீங்க சகித்து கொண்டால் நீங்களும் கசகப்படுகிறீங்க இல்லையா? ஆனா நீங்க அதை எதிர்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் வாசலை வீசவே முடியாது இல்லையா? நீங்க எதிர்த்து பேசுறீங்களா இல்ல அதை விட்டு கொடுக்குறீங்களா? இயேசு ஒரு ஆட்டை போல ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணாரு? சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல வந்தார். ஹலேலூயா. அவரை திட்டினார்கள், அந்த ஆடு சத்தமிடல. ஹலேலூயா. அவரை அடித்தார்கள், அந்த ஆடு சத்தமிடல. ஹலேலூயா. அவரை நொறுக்கினார்கள், அவர் சத்தமிடவில்லை. அவர் தாடி மயிரை பிடுங்கினார்கள், அவர் சத்தமிடவில்லை. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எதுக்காகனா நம்ம அவமானப்படாத இருக்கிறதுக்கு அவர் எல்லாத்தையும் செய்ய முடிச்சிட்டாரு இல்லையா? இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் நமக்கு விரோதமா பேசுறாங்க, அந்த பேச்செல்லாம் நம்ம கேட்கும் போது மனம் உடைந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு அதை சகித்து கொண்டானா நிச்சயமாக வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல நீங்க சாட்சியா வாழ முடியும் இல்லையா? கிறிஸ்துவன் என்றால் அவன் சாட்சியா வாழ வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு வந்து போறது மிஸ் இல்லை, ஆலயத்துல வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? ஆலயத்துக்கு எதுக்கு வரனா நம்ம இயேசுவை போல வாழ்வதற்காக வரும். எதுக்காக வரோம்? இயேசுவை போல வாழ்ந்து காட்டும். மற்றவங்க நம்மளை பார்க்கும் போது நம்மளை யாரா பார்க்கணும்? அவங்க இயேசுவை பார்க்கணும். நம்ம முகத்துல இயேசு இருக்கிறாரா தெரியுதா? உங்க முகத்தை பார்த்தா இயேசு பார்க்கற மாதிரி இருக்கும். நீங்க அவங்களுக்கு முன்னாடி போய் ஒவ்வொன்னு அழுதுன்னு, எனக்கு சோறு இல்லை, எனக்கு நாளைக்கு வீடு இல்லை, எனக்கு சரியான பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உன் தேவையை கர்த்தர் அறிந்து வச்சிருக்கிறார் இல்லையா? உன்னை தேவன் ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறார். உனக்கு என்ன கஷ்டம்னு இயேசுக்கு தெரியும். நீ என்ன சாப்பிடணும் நாளைக்கு காலையில் அதுவும் தெரியும் இல்லையா? உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அது இயேசுக்கு தெரியும். அதை இயேசுக்கு நீ தெரிவிக்கணும் இல்லையா? யாரெல்லாம் தெரிவிக்கிறீங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. உன் வாழ்க்கையில கஷ்டத்தை நீங்களே சுமக்கிற நான் சொல்லல, அந்த கஷ்டத்தை என் மேல வச்சிருங்க. உன் கவலையை என் மேல வச்சிருங்க. உன் கண்ணீரை என் மேல வச்சிருங்க. உன் பாரத்தை என் மேல வச்சிருங்க. நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லையா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு பிறந்தார்? இந்த பூமியில ஏன் வந்து பிறந்தார் என்றால் நம்முடைய நம்மளை தேவன் சாட்சியாக ஜீவிப்பதற்காக இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டு முன்னாடி சாட்சியாய் ஜீவிக்கணும், சாட்சியா வாழணும், சாட்சியா இருக்கணும் இல்லையா? அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறாங்க, அங்க சொல்லப்பட்டது பாருங்க, மார்க் 15:23. வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது இந்த வெள்ளை கோலத்துல திராட்சை ரசத்தை கலந்து குடிக்க கொடுத்தார்கள். இயேசு அதை குடிக்கவில்லை. காரணம் என்ன? அது பிறப்புக்காகவும் என்னுடைய அடக்க ஆராதனைக்காக கொடுக்கப்படுகிற காரியம் இல்லையா? அது வாசனை வீசும் போது அவர் சாட்சி ஜீவியத்தை ஜீவித்தார்.
மூணு பேர் சாட்சி கொடுக்கறாங்க இயேசு மரிக்கும் போது. அல்லேலூயா. பிலாத்து சொல்றாரு இவருக்கு யாரு குற்றம் இல்லை. நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார் இவரிடத்தில் யாரும் குற்றம் இல்லை. யூதாஸ் சொல்லுகிறார் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து இயேசு காட்டி கொடுத்தார். அவருக்கு யாரும் குற்றம் இல்லை. அவரை யூதாஸ் அப்பதான் தெரியுது. நாம் இந்த பூமியில வாழும் போது ஒரு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். யாரெல்லாம் வாழ முடியும் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை? நம்மகிட்ட குற்றமே இருக்க கூடாது. நம்ம குற்றத்தை சொல்லி நம்ம குற்றத்தை என்ன பண்ணிட்ட நம்ம சொல்லணும். புரியுதா? சொல்லி அறிக்கை பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான். மூன்றாவதாக பார்க்கும் போது நீங்கள் கவனமாக பார்க்க யோவான் 19 அதிகாரம் 19 வசனம். யோவான் 19 39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசு இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குரிய 100 ராத்தார் கொண்டு வந்தான். 40 வசனம் அவர்கள் இயேசு சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்தவர்களுடனே சீலையை சுற்றி கட்டினார்கள். அந்த வெள்ளை போட தைலம் எதுக்காக நிக்கோதேமு கொண்டு வந்தார்? இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்காக. அதனுடைய விலை கூட போட்டிருக்கிற தேவன் இயேசு பாருங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து அடக்கம் பண்ணும் போது அதுல வாசனை வீசுகிற இப்படிப்பட்ட தைலத்தை வைத்துதான் அடக்கம் பண்ணுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அடக்கம் பண்ணும் போது அவரை எதற்காக என்றால் அவர் மரண சந்திக்கும் ஒரு நாள் அடக்கம் பண்ணுவதற்கு இந்த வெள்ளைக்கு ஒரு தைலத்தை நாளை அடக்கம் பண்ணுகிறார்கள். இல்லையா? இதெல்லாம் வந்து முதல் வருகையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பிறந்தார், பிறப்பிட கொண்டு வந்தது அந்த வெள்ளை போடு தைலம். இரண்டாவது இயேசு வாசனை வீசி வாசனையாக வீசப்பட்டார். இல்லையா? இயேசுக்கு ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இல்லையா? இன்னைக்கு நாம இயேசு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இயேசு இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இல்லையா? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் அற்புதம் செய்கிறவர். இல்லையா? நாமும் அற்புதம் செய்கிறதாய் மாறிவிட வேண்டும். அவர் தாழ்மை உள்ளவர். நாம் எப்படி இருக்கணும்? நாமும் தாழ்மை உள்ளதா மாறினார். அவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தம் உள்ளவா இருந்தாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்திருந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம என்ன செய்ய நாட்டுக்கு கீழ்படுகிறமா? நீங்க உங்க வீட்டுல கணவனுக்கு கீழ்படுகிறீங்களா? உங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறார்? பிள்ளைகளை பெற்றோர் கீழ்படுகிறீங்களா? இங்க பாருங்க பிள்ளைங்க இங்க பாருங்க பிள்ளைங்க பெற்றோர் கீழ்படுகிறீங்களா? உங்க பெற்றோருக்கு நீங்க எல்லாவற்றிலும் கீழ்படிய வேண்டும். இல்லையா? நீங்க எல்லாம் சபையாருக்கு கீழ்படியணும். உங்க மேய்ப்பருக்கு என்ன செய்யணும்? மேய்ப்பர் சொல்றபடி கீழ்படியணும். 8 ஆராதனைனா எத்தனை மணிக்கு சபைக்கு வரணும்? இன்னைக்கு ஆலயம் ஆரம்பித்து கரெக்ட் டைமுக்கு வந்த மாட்டேன். கரெக்ட் உயர்த்தி ஒரு நல்ல சொல்லணும் பார்க்கலாம். ரொம்ப கம்மி 4 தான். அவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவான். மற்ற கீழ்படாதீங்களா? போக மாட்டாங்க. இல்லையா? உங்க சபைக்கு நீங்க கீழ்படுறீங்களா? உங்க மேய்ப்பருக்கு கீழ்படுறீங்களா? அதெல்லாம் கீழ்படியணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஆதாம் கீழ்படியவில்லை. நம்ம ஆதாமுக்கு பிறந்திருந்தாலும் இப்போ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இயேசுக்கு கூட கீழ்படிய வேண்டும். இல்லையா? இதை தான் ஆண்டவர் சொல்றார். ஏதோ சர்ச்சைக்கு வந்து உட்கார்றது
அப்படியே போயிருது. பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, இதெல்லாம் வந்து உலக மக்கள் அப்படியே தான் இருக்கிறேன். நம்மளை கொண்டு போய் உலக மக்கள் நிக்க வச்சாலும் யாருக்கு சொல் கட்டாயம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரட்சிக்கப்படாதவங்களையும் ரட்சிக்கப்படப்பட்டவங்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். புரியுங்களா? நமக்குள்ள யாரா வித்தியாசம் இருக்குதா? பேச்சில் வித்தியாசம் இல்லை. நாம் அவங்க கோபப்படுற மாதிரி நம்ம கோபப்படுறோம், அவங்க திட்டுற மாதிரி நம்ம திட்டுறோம். புரியுங்களா? அவங்க கடன் வாங்கி கொடுத்தாலும் போயிடலாம், நம்மளும் என்ன பண்றோம்? கடன் வாங்கி கொடுத்தாலும் போயிடுறோம். அவங்க என்ன செய்யறாங்க? லேட்டா வர மாதிரி, லேட்டா ஆலயத்துக்கு போக மாதிரி நம்மளே லேட்டா வரோம். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஆனா நம்ம யாரு? நம்மளா யாரு? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா பிள்ளை அப்பா மாதிரி நடக்கிறோமா? நம்ம தகப்பன் யாரு? இயேசு. அவர் போய் வாழ்ந்த காலமா? அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீடையே ஆசீர்வதிங்கன்னா. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அவரை பற்றி சொல்லணும். இயேசு பற்றி சொல்றீங்களா? கதை கட்டுறீங்களா? தேவையில்லாத அதெல்லாம் பேசுறீங்களா? அல்லையா? இதுதான் வாசனை வீசுகிறது, இதுதான் வெள்ளை போல் தைலம். புரியுங்களா? ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அதுவே இல்லை. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது தசபாகம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணல? இத்தனை பேர் தசபாகம் கொடுக்குறீங்க சபைக்காக, சபை கட்டுமணிக்காக. உங்க சம்பளத்துல 10% என்ன பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தந்துடுறார். நம்ம ஆலயம் கட்டலாம் எப்படி கட்ட முடியும்? ஒரு வெயிட்பனு சொல்லு. 100 மூட்டை நெல் வந்ததுன்னா 10 மூட்டை நெல்லு கொண்டு வந்து என்ன பண்ணும்? இங்க வச்சீங்கன்னா அடுத்த அது 1000 மூட்டை கொடுக்கும். கொடுமை கொடுக்க மாட்டார் ஆண்டவர். கொடுப்பார். அவருக்கு நீ கொடுத்தனா அவர் ஒரு நாளும் உன்னை வெறுமையா அனுப்பவே மாட்டார். கொடுத்தவங்க பிச்சை எடுத்தவங்களே கிடையாது. கொடுத்தவங்க பிச்சை எடுக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஆண்டு கொடுக்காதவங்க பிச்சை எடுத்ததை பார்த்துருக்கிறேன். ஆனா ஆண்டு கொடுத்தவங்க அவங்க வாழ்க்கையில் பிச்சை எடுத்ததே கிடையாது. இல்லையா? நாங்கெல்லாம் இது வரைக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரைக்கும் கடன் வாங்கல. இயேசு பாருங்க, அப்படி கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ வச்சிருக்கிறாரு இயேசு. எதை குறித்து கவலையே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆண்டவர் அப்படியே கொடுத்துடுறாரு. இல்லையா? அவரை ஒன்று நம்ம குறை வைக்கிறதே இல்லை. புரியுங்களா? ஏன் வைக்கிறதுனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் சொன்னபடி வாழறோம், அவர் சொன்னபடி சாட்சியா ஜீவிக்கிறோம். இல்லையா? நம்ம வீட்டுல சொல்லணும், நம்ம ஊர்ல சொல்லணும் நம்மளை பற்றி. புரியுதுங்களா? ஓ அந்த அக்காவா, அவங்க வாயில பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா? நம்மளை பார்த்து யாராவது வாயை திறந்தா என்ன வருது? சொல்லாத பொய்யெல்லாம் வருது, கட்டு கதைகள் வருது. இதெல்லாம் ஏன் வருது? பொய் பேசுறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு நீங்க வாசித்து பாருங்க. 22:8 பொய் பேசுறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அக்னி கடலை அவங்க இழுக்குவாங்க. பாருங்க அந்த வசனத்தை வெளிப்படுத்தினால் 22:8 வாசிங்க. யார் எடுத்தது? 22:8 அல்ல, 21:8 வாசிங்க. பாருங்க, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைப்பாதுகளும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2 மரணம் ஆகிய அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே பங்காளிவார்கள். லிஸ்ட் போட்டு காட்டிட்டார் ஆண்டவர். நீங்க பயப்படுறீங்கன்னா, ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறீங்க, கடங்கான பார்த்து பயப்படுறீங்கன்னா நீங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அக்னி கடல ஒன்னா தூக்கி போட்டார்னா அங்க புழுகள் சாகாது. அந்த மாதிரி ஒரு அக்னி யாருக்காக வச்சிருக்க? பொய் பேசுறதுக்கு ஒரு அக்னி கடல் இருக்கிறது. எத்தனை பேர் அது போற விருப்பமா இருக்கீங்க? அவன்கிட்ட கடலை உயர்த்துங்க, நான் அக்னி கடல போகணும். யாருமே தூக்கல. அப்ப நீங்க பொய் பேசுறது, பொய் இனிமேல் பேச மாட்டேன்னு தெரியுது. இல்ல, பொய் பேசக்கூடாது. விசாசதான் பொய் பேசுவான். அவன் பொய்க்கு பிதான். விசாசாரு பொய்க்கு பிதா. பொய்யானது இந்த உலகத்தில் உண்டாச்சு.
பரலோகத்துல உண்டாக்கல. பரலோகத்துக்கு போகணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், உண்மையே பேசணும். அல்லேலூயா. நீங்க உண்மையே பேசி பாருங்க, நீங்க பரலோகத்துக்கு போயிருக்கீங்க. அல்லேலூயா. சத்தால சாகுற ஆனா நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு என்ன பண்ணி பொறுத்துணும் பண்ணிக்கணும். என் வாடிக்கையில தான் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது. போய் பேசணும். யாருக்கு லாபம்? பிசாசுக்கு லாபம். உண்மை பேசணும் ஆண்டவருக்கு லாபம். உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசிரத்தை பெறுவார்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள் அநேகத்தில் அதிகாரி ஆக்கி நிச்சயத்தில் கொண்டு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் உண்மை இருக்கணும். இதெல்லாம் வேதம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவன் கொண்டு போய் நரகத்தை தள்ளிட்டு அங்கே அப்பா அம்மான்னு தத்துனா கூட யாரும் உதவி நரகத்துல யாரும் உதவி செய்ய மாட்டான். சொல்லுவான், என் வாக்கி தான் கீழ்படுத்த, நான் சொன்ன மாதிரி வாழ்ந்த, பயப்பட பயந்த பயந்து வாழ்ந்த, அப்புறம் நான் சொன்ன மாதிரி போய் பேசினேன், அப்புறம் விக்கிற ஆராதனை பண்ண, அப்புறம் வேற என்ன இருக்குதாங்க, வேற என்னமா இருக்குது, விபச்சாரத்தில் ஈடுபட்டீங்க, அப்புறம் சூனியர் வச்சது, இதெல்லாம் வந்து யாரு லிஸ்ட்ல நடந்து போற லிஸ்ட். அல்லேலூயா. இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆனா இந்த ஆத்மா தான் நடக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆத்மா தான் நமக்கு முக்கியமானது. இயேசு நம்மோடு ஒரு இயேசு பிறந்தாலும் கொண்டாடுறோம். நல்ல ஆண்டவருக்கா டேன்ஸ், நல்ல என்ன பண்ண ஆண்டவரை கொண்டாடி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கோம். அல்லேலூயா. அது சாப்பிட்றீங்களே இல்லையோ, இந்த பிரியாணி சாப்பிடுங்க. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான பிரியாணி. புரியுங்களா. உங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடி போய் பேசக்கூடாது. கணவன் மனைவி முன்னாடி போய் பேசக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக பெற்றோர் பிள்ளைகள் முன்னாடி எல்லாம் பண்ண கூடாது. போய் பேசக்கூடாது. போய் பேசுகிறவர்கள் இரண்டாம் மரணத்துல பங்கடைவார்கள். இரண்டாம் மரணம் நமக்கு ஒரு தேவையா சொல்லுங்க. நீ உண்மையை இரண்டாம் மரணத்துக்கு உனக்கு வரக்கூடாதுன்னா, நீ உண்மையை பேசணும்னா உனக்கு 1000 வருஷம் அரசாட்சி கொடுக்கிறார்கள். அங்க லூக்கா சாரி வெளிப்படை 20வது அதிகாரம் மாணவ வாசிங்க. முதலாம் உயிர்த்ததற்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். எத்தனை வருஷம்? எங்க அரசாங்கம்? இங்கிருந்து பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து மறுபடியும் நமக்கு இந்த பூமியில 1000 வருஷம் வீட்டை கட்டி வாழணும். அல்லேலூயா. பாருங்க, போய் திரும்பி போய் எப்பதான் இப்ப நமக்கு எத்தனை வயசு தராரு? 70 வயசு. வெள்ளத்தினால் 80 வயசு. அல்லேலூயா. இதுல நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து காட்டிட்டோம்னா அந்த 1000 வருஷம் ஒண்ணு இருக்கிறது. மறுபடியும் பூமிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியில 1000 வருஷம் வாழ்வாங்க. எப்படி வாழாங்க? பிசாசு எங்க போறாங்க அந்த நேரத்துக்கு? 20வது அதிகாரம் 1வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு ஒரு தூதன் சொல்லுங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளை திறவுகளை பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். அமைதியா இருக்கணும். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி வைத்து தள்ளடித்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்ப மோசம் பண்றவன் யாரே? பிசாசு. அவனை எப்படி எங்க பண்றான்? ஆண்டவர் 1000 வருஷம் கட்டி வச்சிடற பாதாளத்தை. இப்ப பிசாசு இப்ப கட்டப்படாத இருக்கிறான். அந்த உலகத்துல பிசாசு இருக்கிறான்தான் நமக்கு போய் பேசு, திருடு, கொள்ளடி, விக்கிர ஆராதனை பண்ணு, அப்புறம் பிலி சொல்லி பண்ணு, மாந்திரிகம் பண்ணு. புரியுங்களா? குறி சொல்றது போய் கேட்டு வருவான். குறி சொல்ற அவங்கிட்ட போவான். இதெல்லாம் போகிறவங்க நகைக்கு போயிடுவான். அல்லேலூயா. அதனால தான் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் லிஸ்ட் போட்டு காட்டுறாரு. இதெல்லாம் நம்ம சகித்து கொள்ளணும். என்ன செய்யணும்?
நம்முடைய வாழ்க்கையில சகித்துக் கொள்றீங்களா? வசனம் தான் சகித்துக் கொள்ளும். தேவ வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சகித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, தூப வர்க்கம். என்னது? அந்த மத்தேயு 2:11 சொல்றாரு, அவங்க தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. தூப வர்க்கனா என்ன? தூப வர்க்கனா அங்க வெளிப்படுத்தினல்ல, நீங்க வாசிங்க, வெளிப்படுத்தினல், வெளிப்படுத்தினல். 5:8 சொல்லுது, 5:8, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தூப வர்க்கனா என்ன? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களுடைய ஜபம், அதான் தூப வர்க்கம். அல்லேலூயா. நீங்க ஜபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, யாருமே இல்லை, எனக்கு பாத்ரூம் போறதுக்கு நேரம் இருக்குது, குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்கிறது, அப்புறம் பக்கத்துல போய் கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது, கல்யாணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது, கட்டு கதைகளை கேட்பதுக்கு நேரம் இருக்குது, அப்புறம் வேற என்ன இருக்குது? 100 நாள் அந்த வேலைக்கு போறதுக்கும் நேரம் இருக்குது. ஆனா என்ன நேரம் இல்லை? ஜபம் பண்ண நேரம் இல்லை. ஜப யாருடையது? பரிசுத்தவானுடைய ஜப தூபம், தூப வர்க்கம். அப்ப இதெல்லாம் யார் ஏன் செய்யறது உங்களுடைய வாழ்க்கைலன்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, எப்படியாவது ஆண்டு என்ன பண்ணிடுவாரு, ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். தாலி கட்டின பிறகு புருஷன் மனைவி கூடவே இருக்கணுமா, வெளிநாட்டுக்கு போயிடணுமா? இன்னைக்கு நைட் தாலி கட்டிட்டு நைட்டோட நைட் ட்ரெயின் ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா, 10 வருஷம் 10 எத்தனை பிள்ளைங்க கேட்டா பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் எங்க இருக்கிறாரு? வெளிநாட்டில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம மனவாளன், நம்ம மனவாட்டி இப்ப பரலோகத்தில் இருக்கிறாரு. அவரை பற்றி அவர்கிட்ட தான் நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபம் யார்கிட்ட பண்ண போறோம்? அவர் தான் தூப வர்க்கத்தோட இன்னைக்கு பிரதான ஆசாரியா ஜபம் பண்றாரு. அவரோட நம்ம இணைந்து ஜபம் பண்ணணும். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, நம்ம ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜபம் பண்றோமா? உங்க வீட்டு பக்கத்துல ஐயோ அந்த அக்கா நரகத்துக்கு போயிடுவாங்களே, அவங்களுக்காக ஜபம் பண்ணி எப்படியாவது அவங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனை. நரகன்றது ஏதோ அடுப்புல எரி போடுற ஒரு கேஸ் அடுப்பா இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. நரகத்துக்கு போனவங்க டக்குன்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்கன்னு ப்ராப்ளம் கிடையாது. நரகம் என்பது ஒரு வேதனைக்குரிய இடம், புரியுங்களா? ஒரு ஒரு யாரு, 2 பேர் இருந்தாங்க. யார் யார் இருந்தாங்க? ஒரு கெட்ட குமாரன், ஒரு நல்ல குமாரன் இருந்தாங்க. அல்ல இல்லையா? ஒரு ஐஸ்வர்யம் தான், ஒரு ஏழை இருந்தான். ஏழை டைமோட கரெக்டாக ஆலயத்துக்கு வருவார். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணா, லேட்டாக வர்றது, 4 பேர் என்னை பார்க்கணும்னு வர்றது, அப்புறம் நான் காணி போட்டால் எல்லாம் பார்க்கணுங்க, தசமா கொடுத்தா எல்லாம் பார்க்கணும், அவன் அப்படி தான் நினச்சான் ஐஸ்வர்யம். லாஸ்டில் அவன் மறித்து நரகத்துக்கு போயிட்டான். அங்காதவே அந்த நரகத்துக்கு போய் விழுந்த பிறகு ஐயோ அம்மான்னு கத்துறான். என்ன கட்டுறா இப்போ? அப்ப அவன் என்ன சொல்றா, ஒரு சொட்டு தண்ணி வேணும் அப்படின்றான். எவ்வளவு சொட்டு? இன்னைக்கு தண்ணி நமக்கு தாராளமா இருக்குது வீட்டுல, அல்ல இல்லையா? அன்னைக்கு தண்ணியே கிடைக்காது, அங்க குடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. நரகத்துல என்ன இருக்காது? நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், அப்புறம் தண்ணி தாகம் எடுக்கும், அப்படி மூச்சு இழுக்கும், அப்புறம் அக்னி நம்மள பட்சிக்கும். இதெல்லாம் தாங்கவே முடியாது. இதெல்லாம் தாங்கக்கூடாதுன்னு இயேசு என்ன பண்ணிட்டாரு, நமக்காக அந்த பூமியில பிறந்து, நமக்காக மறித்து, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, நமக்காக உயிரோடு எழுந்து இப்ப நம்ம மதியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே சிலுவை சுமந்துட்டாரு. நீ சிலுவை சுமக்காதுப்பா, நான் சிலுவை சுமந்துங்கினேன், நீ பாவத்தை விட்டுட்டு வெளியே வான்றார். நம்ம பாவத்தை விடுறதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுல குடும்ப ஜபமே இல்லை, தூப வர்க்கமே கிடையாது. ஏன் இல்ல தூப வர்க்கம்? ஏன் ஜோம் பண்றது இல்ல? ஜோம் பண்றதுக்கு அழகு தேவையில்லை, ஜோம் பண்றதுக்கு அந்தஸ்து தேவையில்லை, ஜபம் தேவத்துக்கு பணம் தேவையில்லை, ஜபம் தேவத்துக்கு ஜபம் பண்றதுக்கு படிப்பு தேவையில்லை, ஜபம் தேவத்துக்கு வாய் இருந்தா இருதயம் தான் போதும். அல்லேலூயா. உங்களுக்கு வாய் இருக்குதா? எத்தனை பேருக்கு வாய் இருக்குதா? அவன் மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பாக்கலாம்.
எல்லாருக்குமே வாய் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருதயம் இருக்குது? எல்லாருக்குமே இருதயம் இருக்குது. அல்லேலூயா. இருதயம் வாய் இருந்தாவே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். ஆண்டவரே என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, பரலோகத்துக்கு கொண்டு வரணும். நாளைக்கு எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மூட்டை கட்ட போறேன், இப்ப எனக்கு பின்னாடி வர சந்ததி என்ன நிலமாவோ நீங்க சொல்லி ஜெபம் பண்றீங்களா? என் பிள்ளைய பத்திரமா கொண்டு வரணும் பரலோகத்துக்கு. ஆயா இருந்தாங்கன்னா அவன சொல்லு, என் பேரனை பத்திரமா பரலோகத்துக்கு கொண்டு வரணும். ஜெபம் பண்றோமா? எத்தனை பேர் பேரனுக்காக ஜெபம் பண்றீங்க? அவன் மட்டும் கரண உயர்த்து காட்டுங்க பாக்கலாம். உங்க பேரன் பேச்சுகளுக்காக ஜெபம் பண்ணணும். வரப்போற நாட்கள் பயங்கரமான கொடிய நாட்கள் வரப்போகிறது. புரியுங்களா? என்ன நாட்கள் வரும்போது? பயங்கரமான நாட்கள் வருகிறது. கொரோனா பயங்கரம் வந்து ஒரு வீட்டில் ரெண்டு அல்லது மூன்று பேர் சாப்பிட்டு போயிடும். இப்போ வரப்போகிறது, பயங்கரமாக வரப்போகுது. அதுக்கு தப்பிக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். அல்ல இல்லையா? அந்த நேரத்துக்கு உன்னுடைய கோல்டு வேலை செய்யாது, உன்னுடைய மாத்திரை வேலை செய்யாது. அந்த நேரத்தில் உன் வீடு வேலை செய்யாது, கட்டி வச்சு வீடெல்லாம் வேலை செய்யாது. அப்புறம் எந்த நண்பரை கூப்பிட்டாலும் கணவர் கூட பக்கத்தில் நிற்க முடியாது, மனைவி கூட பக்கத்தில் நிற்க முடியாது, பெற்றோர்கள் கூப்பிட்டாலும் உதவி செய்ய முடியாது. அவங்க தனித்து இருக்க பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீ வாயை தரது என்ன பண்ணு, இந்த ஊருக்குள்ளே கொரோனா வரக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் இந்த ஊருக்குள்ளே கொரோனா வராது. இந்த மாவட்டத்தில் கொரோனா வரக்கூடாது ஜெபம் பண்ணால் கொரோனா வராது. இந்த மாவட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் தமிழ்நாட்டில் வராது. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொரோனாவை மாற்றி விட்டுறாரு. அல்ல இல்லையா? நம்ம சமாதானமாக வாழ முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சாத்தான் கிரியை செய்திருவான். நீங்கள் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணீங்கன்னா சாத்தானால் ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்ல இல்லையா? அப்போ எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. புரியுங்களா? ஏன் ஜெபம் பண்ண தெரியல? வாயை திறந்து ஏசப்பா எங்கள் ஊர் கொரோனா வரக்கூடாது அப்படின்னு வார்த்தை சொல்றதுக்கு ஜெபம். அல்லேலூயா. கொரோனாக்கு என்ன இல்லை, சரியான மாத்திரை ஒன்றும் கண்டுபிடிக்கல, மருந்து கண்டுபிடிக்கல. ஆரம்பிச்சாச்சு இப்போ நாட்டில். இன்னொரு முறை வரும்போது கிட்டத்தட்ட பயங்கரமான நிலமாயிடும். இந்த முறை நம்ம பார்க்குறோம், அடுத்த வருஷம் வரும்போது நம்ம இருப்புமா இருக்க மாட்டான்னு ஜெபம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா அடுத்த முறை வரும்போது என்ன பண்ண மாட்டீங்க, சர்ச்சையில் சர்ச்சுக்குள்ள உட்கார முடியாது. அல்லேலூயா. காற்று இருக்கும் போது என்ன பண்ணு, காற்று இருக்கும் போது தூத்திக்கணும். காற்று போயிட்டு பிறகு என்ன பண்ண முடியாது, தூத்த முடியாது. நல்லா இருக்கும் போதே வாயை திறந்து உனக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காக, ஊருக்காக, மாவட்டத்துக்காக, ஜில்லாக்காக, தெருவுக்காக என்ன பண்ணும், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா உன் வாழ்க்கையில் என்ன வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். இல்லையா? கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, உன்னை மேன்மையாக வைப்பாரு. அப்ப எத்தனை பேர் தூப வரமா இருக்க போறீங்க? எத்தனை பேர் தூப வரமா இருக்க போறீங்க? உங்க வீட்டுல ஜவா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதான். எல்லா வீட்டிலும் ஜவா இருக்கணும். இயேசு இப்பொழுது எபிரேயர் 7:25 வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 7:25 இயேசு என்ன சொல்றார் பாருங்க. எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. தேவனிடத்தில் யாரெல்லாம் நம்ம சேர்ந்தோமோ நமக்காக என்ன பண்றாரு ஆண்டவரே, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போது என்ன பண்றாரு, உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடைய ரட்சிக்க வல்லவரமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன இருக்கிறாரு, வல்லவரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
நீ பாவம் தப்பு தவறி செய்தவோட உன்னதாம் ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. செய்யாத மகளே, செய்த பாவத்தை செய்து நிற்காதே, அதை விட்டுடு, அதை விட்டுட்டு வெளியே வா. அல்லேலூயா. இயேசுவே இந்த வார்த்தை சொல்றாருன்னா யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் சொல்லுமா, சொல்லுங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சுட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரா, எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திற்கு ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சார் ஜெபம் பண்ணுகிறாரு, பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்ம சத்தம் வச்சு ஜெபம் பண்றோமா, ஒருவேளை ஆகாரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிடாம ஒரு உபவாசத்தை போட்டு சபையில வந்து ஜெபிக்கணும். சனிக்காம வெள்ளிக்கிழமை புதன்கிழம ஒரு நாள் தன் வயிற்றை கட்டிட்டு என்ன பண்ணும், தெய்வ சமத்துவம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஜெபம் அங்கே அவசியம். ஜெபம் எப்படி, மிக அவசியம். உன்னை சுத்திகரிப்பதற்கு ஜெபம் அவசியம். உன் வாழ்க்கையை நல்லா சிறந்ததா இருப்பதற்கு ஜெபம் அவசியம். சிறு பிள்ளைகள் அமைதியா இருக்கணும். சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. யாராவது பேசுனீங்கன்னா உங்க எழுப்பியோ வெளியே அனுப்ப போறோம் சிறு பிள்ளைகள். அதனால ஜெபம் அவசியம். ஜெபத்துக்கு என்ன தேவைன்னு சொன்ன, அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, அப்புறம் பணம் தேவையில்லை, பொருளாதார தேவையில்லை. ஜெபத்துக்கு வாய் இருந்தா போதும். நல்ல இருதயத்தை பசுமையா பரிசுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்க இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஆண்டவருடைய வருகை நம்ம இன்னும் கிறிஸ்து பிறந்தார் பிறந்தார் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இன்னும் ரகசிய வருகை எவ்வளவு வேகமா இருக்குதுன்னா ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, நீங்க ஆயத்தம் ஆயினா. இல்லையா, எனக்கு வந்து நிறைய லேண்ட் இருக்குது, கைண்ட் இருக்குது, அதெல்லாம் யார் பயிர் வைப்பாங்கன்னா அதை குறித்து உனக்கு கவலை வேலை இல்லை. நாளைய தினத்தை குறித்து என்ன செய், கவலைப்படாதே. இந்த நாள் உனக்கு கவலை போடு, அந்தந்த நாள் அந்த கவலை போடணும். அல்லேலூயா. இந்த நாள் சம்பாதிச்ச போதும், நாளைக்காக நான் சேர்த்து வைக்கணும். 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா யாருக்கு, திருடன் அது திருடின்னு போயிடுவான். அல்லேலூயா. உங்களுடைய பிளாட் வித்து பெரிய சபைய ஸ்தாபிக்கணும். உங்களுடைய பொருளால சபையை கட்டி எழுப்பணும். உங்களால முடிந்த வரைக்கும் ஆத்மா என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். எப்படி பண்ண முடியும், உங்க சொந்த பொருளினால ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். அனுதியான பொருட்களை நான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துன்னு சொன்னார் ஆண்டவர். புரியுங்களா, கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது. புறஜாதிகளை கொண்டு வந்து ஒரு 20-30 பேர் சாப்பாடு நீங்க கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுக்குறீங்க, அப்படி அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்து காட்டி பார்க்கலாம். நான் பக்கத்துல ஊர்ல இதெல்லாம் கொண்டு வந்துக்கிறேன், பக்கத்து வீட்டுல எல்லாம் எப்படி வந்துக்கிறேன். எத்தனை பேர் நம்ம சாப்பிட்டு போறது இல்ல, கிறிஸ்துமஸ் மற்றவர்களுக்காக பிரதி மற்றவர்களுக்காக உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு சேலை வாங்கி தரணும், மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு புக் வாங்கி தரணும், மற்றவங்களுக்கு ஏதாவது நற்கரிகளை செய்து அவர்களை ஆதரித்துக் கொள்வது கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. நாமே வந்து நாமளே டான்ஸ் ஆடிட்டு நம்மளே டான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்மளே என்ன பண்றோம், நம்மளே சாப்பாடு சேர்த்து நம்மளே சாப்பிட்டுட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டேன். அது கிறிஸ்துமஸ். மற்றவர்களுக்காக நீ வாழணும். பிரசங்கில பிலிப்பியர் 1:21 பாருங்க, பிலிப்பியர் 1:21 கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவியனுக்கு ஆதாயம். பவுல் எப்படி ஜெபம் பண்றாரு, கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவியனுக்கு ஆதாயம். என்ன சொல்லுவாங்களா, சாவ போய் யாராவது ஆதாயம் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவோம், சாவுனா வேதனையா இருக்கு. பவுல் சொல்றாரு சாவியனுக்கு ஆதாயம்,
அப்ப எந்த அளவுக்கு அவர் மெச்சூரிட்டி ஆயிட்ட பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்த்து அடிச்சார்கள், நொறுக்கினார், எல்லாமே செய்தார். ஆனா அதே பவுல் சொல்றாரு, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாமியனுக்கு ஆதாயம். புரியுங்களா? அது மேல எனக்கு ரொம்ப விருப்பம், நான் சீக்கிரம் ஆண்டு போய் சேரணும் அப்படின்ற. நம்ம என்ன சொல்றோம், இன்னும் கொஞ்சம் நாள் வேணும். எனக்கு நீ நாலு பேருக்கு யோசிச்சு பார்த்து சொன்னீங்கன்னா இருப்பீங்க. நாலு பேருக்கு சொல்லலைன்னா நீங்க வீட்டை காலி பண்ணிவிடுங்க. அல்லேலூயா. நாலு பேருக்கு உபயோகமான மாத்திரம், அந்த மற்றவர்களுக்காக நம்ம இருக்கணும். யாருக்காக? மற்றவர்களுக்காக. கிறிஸ்துவ யாருக்காக இருக்கணும்? அண்ணா தெரசா யாருக்கு இருந்தாங்க? மற்றவங்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக. நம்ம வந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினாங்க. நம்மளால ஏன் வெளிப்படுத்த முடியல? இந்த ஊர்ல நம்மளை பார்த்து பத்து பேர் தான் சொல்றாங்க, நம்மளை பார்த்து சர்ச்சைக்கு வரணும்ன்ற பாதி பேர். அல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது சர்ச்சைக்கு வரலன்னா புரியுதுங்களா, உங்களுக்கு முடிவு வந்துருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா உங்களால நிறைய பேர் இடல் ஆயிடுறாங்க. நாலு பேர் கிறிஸ்துவங்க இடலா இருக்க கூடாது. அல்லேலூயா. நாலு பேர் உபயோகமான பாத்திரமா இருக்கணும். அப்படி யாரும் உயர்த்தி பார்த்தோம், நாலு பேருக்கு நான் உபயோகமான பாத்திரமா இருக்கணும். நாளைக்கு நாலு பேருக்கு நான் உதவியான பாத்திரமா இருக்கணும், உதவி செய்கிறதா இருக்கணும், மற்றவர்களை நினைக்கணும். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இந்த மாதிரி சத்தியம் நீ கேட்டு வளர்ந்தீங்கன்னா சீக்கிரமா சபை ஆயிரங்க வளர்ந்துடும். எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆத்மா கொடுப்பாரு. நீங்க உருவாகாத வரைக்கும் சபை வளராது. நீங்க பரிசுத்தமா வாழாத வரைக்கும் சபை பரிசுத்தமாவுக்கு ஆத்மா வராது. நீங்க சாட்சியா வாழலன்னா ஆண்டவர் ஒன்னும் ஆத்மா தர மாட்டாரு. உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக் கொள்ளணும். 2024 புதிய வருஷத்துல புதிய அபிஷேகத்தை பெற்று புதிய மனுஷனாக வாழ்ந்து காட்டணும். அல்லையா. ஒரு பொருத்தனை பண்ணீங்க, நான் பரிசுத்தமா மாறணும், பரிசுத்தத்துக்கு விரோதம் எழுதினாலும் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு உன்னோட வருவார், உனக்குள்ள வருவார், உனக்குள்ள வாசம் பண்ணுவார். இல்லையா. மூன்றாவதாக அங்க பொண்ணை கொண்டு வராங்க, பகிங்கர வருகை, ராஜ்யராஜ்யம், ராஜ்யரீகத்தை கொடுக்கிறது. அங்க வாசிக்க 2:11 என்ன சொல்ற ஆண்டவர் முடிக்க போறோம். மத்தைய 2:11 என்ன சொன்னாரு? ஒண்ணு வெள்ளைப்போல் தயாரிட்டு வந்தாங்க, 2 தூப வர்க்கம், 3 பொண்ணை கொண்டு வந்தா. பொண்ணு எதை யூஸ் பண்றோம்? அங்க சொல்லப்பட்டது யோபு 23:10 பொண்ணு எதுக்காக பாருங்க, வாசிக்கமா? யோபு 23:10 இருக்குதா பைபிள்ல? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்து பின் நான் பொண்ணாக விளங்குவேன். இல்லையா. நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நான் போகும் வழியை ஏசு அறிவார், அவர் என்னை சோதித்து பின் நான் என்ன பண்ணுவேன், பொண்ணாக விளங்குவேன். இல்லையா. நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கோல்டு, அதாவது பூமியிலிருந்து எடுக்கிற அந்த கோல்டு என்ன செய்யறாங்க, அக்னியில போடுறாங்க. அக்னியில போட்டு எப்படி ஆயிடுச்சு, மினுக்க ஆரம்பிக்கிறது, பல 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 ஆயிடுச்சு. சும்மா அப்படியே அந்த கோல் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, எப்படி இருக்குது, பல 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 பலன் ஆயிடுச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பொண்ணாக விளங்குதுன்னா நமக்கு சோதனை வரும், அந்த சோதனையில நம்ம ஜெயிக்கணும். ஆவல் நமக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை? உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில என்ன பண்ணு, எனக்காக பலி செலுத்தினா. எவ்வளவு பேர் சோதனை அது, உங்க பிள்ளைங்களை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வர்றதில்லை. இப்படி ஆண்டு சொல்ற, உன் பிள்ளையை கொண்டு போய் எனக்காக பலி செலுத்த எவ்வளவு கஷ்டம். அங்க பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு பேர் சோதனை வந்து, சோதனையை சகித்தவன் பரலோகத்துல போய் சேர்ந்துட்டாரு ஆபிரகாம். அல்லையா. தன் பிள்ளை என்று பாராம அந்த பலி செலுத்துக்காக கொண்டு போனாரு. நம்மளால இவ்வளவு பெரிய வேலை செய்யல கூட உங்களை நீங்க சோதித்து அறியுங்க. உங்க சோதனை எல்லா மனுஷனுக்கும் வரும், சோதனைக்காரன் சோதனை கொண்டு வரும்.
அதிலிருந்து நீ தப்பிக்கணும்னா உன் ஜெப நேரத்தை பெருக வைக்கணும். சோதனை யாரா விடுவா? ஒவ்வொரு வீட்டிலும் சோதனை வருது, குடும்பத்துல சோதனை, தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனை, பொதுவான வாழ்க்கையில சோதனை, அப்புறம் ஊர்ல சோதனை வரும். ஆனா அதை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? இயேசு வேணும். யார வேணும்? அவனுக்கு வசனம் வேணும், ஜெப வேணும், ஆலயம் வேணும், ஜெபிக்கிறவன் மேய்ப்பர் வேணும், அந்த உபவாசம் வேணும். இதெல்லாம் சோதனை மேற்கொள்ள சோதனைக்காரன் வந்து ஓடிவிடுவோம். இனிமேலே இந்த அம்மா கிட்ட வர முடியல. எப்ப பார்த்தாலும் ஜப ஜபன்றாங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் உபவாசம்ன்றாங்க, எப்ப பார்த்தாலும் இரவு ஜபன்றாங்க. அப்ப அந்த சோதனை அவன் மேற்கொள்ளுவான். இல்லையா? நீ கர்த்தரை தெரிவிக்கிற மகளா இருக்கணும், மகனா இருக்கணும். எல்லாம் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். யாரும் சத்தம் விடக்கூடாது. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா சீக்கிரமா நான் விட்டுருவேன் வசனம் சொல்லி. அல்லையா? நீங்க அமைதியா இல்லைன்னா 4 மணி வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணப்படும். அல்லையா? அது வரைக்கும் உட்காரவே கஷ்டம். அல்லையா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. 1 பேதுரு 1:7 1 பேதுரு 1:7 அழைத்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கல அதிக விலையே பின்னதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்பட போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 3 காரணத்தை சொல்றார் ஆண்டவர். 1 உனக்கு புகழ்ச்சி, இன்னொன்று கணம், 3வது மகிமை. எதனால? சோதனையை நீ சகிக்கணும். அழிந்து போகிற பொண்ணு அக்னியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கணும் அதிக விலையே பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லையா? விசுவாசத்தை உறுதியா இருக்கணும். இதுதான் 1:20 வாசிக்கும் போது விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், ஜபத்துல உறுதியா இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:12 வாசிக்கிறோம். அப்ப உங்களுடைய உறுதி இருக்கணும், விட்டுக்கூடாது. 9 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணணும், 9 மணிக்கு கரெக்டா ஜபம் பண்ணணும். நைட்ல அப்படியே சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்ண கூடாது? நல்லா கழிச்சு தூங்கிட கூடாது. செல்போனுக்கு அதிக நேரத்தை கொடுக்க கூடாது. உங்க டிவிகளுக்கு நேரத்தை அதிகமா கொடுக்காதீங்க. நீங்க ஆண்டோட பாதத்துல உட்காருங்க. உன் பிள்ளைகளுக்காக கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்ப ஜெபத்துல எல்லாரும் உட்கார்ந்து 1 மணி நேரம் கைத்தட்டி பாடி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆலயத்துல வந்து வாரத்துக்கு 1 நாள் குடும்பத்தோட வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லையா? இல்ல என்றால் நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்து மட்டும் கரங்க உயர்த்து பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுத்துங்க பாருங்க. உங்க எல்லாருக்குமே சோதனை வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்க, நீங்க ஜலத்தினால் கடவுப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு நீதி மனா மாறிட்டீங்க. உங்களுக்கு சோதனை வரல அப்படின்னா, சோதனை வரல அப்படின்னா நீங்க ஆண்டுக்குள் இல்லைன்னா இருக்கும். ஒருத்தர் ஆண்டுக்குள் இருந்தா அவருக்கு அதிக சோதனை வரும். நீங்க ஆண்டவரை தேடி தேடி வந்தீங்கன்னா சோதனை. அப்ப அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் மிக அவசியம். விசுவாசத்துக்கு சோதனை வருகிறது. அந்த விசுவாசம் உறுதியா இருக்கணும். இல்லையா? பக்கவா நான் என்ன செய்வேன், ஆண்டுக்கு முன்பாக உண்மையா இருப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். இல்லையா? என் பிள்ளைங்க நான் உண்மையை வைத்துக் கொள்வேன், என் கணவர் குடிக்க மாட்டாரு, நான் உறுதியா இருக்கேன் ஜபத்துல. நீங்க ஜபம் போட்டா கூட கணவன் என்ன பண்ணாரு? குடிக்க மாட்டார். நீங்க ஜபம் பண்ணலன்னா குடியினாவே அம்மா வந்து உங்களை என்ன பண்ணும்? நீங்க பட்டு தூங்கினா கூட உங்களை என்ன பண்ண? அடிக்கும். இல்லையா? அந்த அடியை வாங்கறதுக்கு யார் காரணம்? நீங்க ஜபம் பண்ணாததுனாலதான் கணவர் குடிக்கிறார். நீங்க ஜபம் பண்ணாததுனாலதான் கணவர் சக்தி வர பண்ணுறாரு. இல்லையா? நீங்க ஜபம் பண்ணாததுனாலதான் கணவர் வாங்கின சம்பந்தம் என்ன பண்றாரு? வேற எங்க கொடுத்துட்டு வந்துடுறாரு. இல்லையா? நீங்க ஜபம் பண்ணாததுனாலதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படிமா இருக்கிறீங்க? ரொம்ப பலவீனமாய் காணப்படுறீங்க. அதுக்கு என்ன காரணம்?
முழங்கால் படிக்கு ஜபம் பண்ண முடியல, உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியல, இன்னும் ஜபம் பண்ண முடியல, உபாசம் போடல. அதனால பிள்ளைகள் உங்க கணவர் என்ன பண்றாரு, தவறான வழியில போயிருந்தாரு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ அந்த வீட்டை இடித்து போடுகிறார். இடித்துனா அர்த்தம் அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஆனா புருஷன் வீட்டுக்கே வர மாட்டான், அதை இடித்து போடுறது. பிள்ளைங்க என்ன பண்ணோம், சரியான வீட்டுக்கு வராது, வீட ஊரெல்லாம் சுத்தி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த தாய் ஜெபம் பண்றது இல்லையா, கதை பேசுறது, கட்டுக்கதைகள் பேசுறது, அந்த வீட்டுக்கு போய் அவன் சரி கிடையாது இவன் சரி அப்படி பேசுறதுனால உங்களை நீங்களே அழிவுக்கு முன்னாடி போயிருது இல்லையா. நீங்களே என்ன பண்றீங்க, விஷத்தை எடுத்து நீங்களே கூட்டிடுறீங்க, போங்க சாகும் அப்படின்னு. நல்ல மனைவி, குணசான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, தன் நேரத்தோடு எழுந்து அதிகாலை எழுந்து புருஷன் இறங்குறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் எழுந்ததுக்கு முன்னாடி அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்காரு தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க தவறான இடத்துல போய் உட்காந்துடக்கூடாது அப்படின்னு பண்ற தாய் தான் வரிகளை அந்த குடும்பத்தை பலவத்து கொண்டு போக முடியும். அதுதான் குட்டி பல்லவமா மாறும் அந்த வீடு இல்லையா. 6 மணி வரைக்கும் தூங்குற மனைவி பல்லவம் போகவே முடியாது, அந்த வீட்டுல எல்லாமே நரகத்துக்கு ஆயத்தமாயிடுறாங்க. நீங்க 6 மணிக்கு எது ஜெபம் பண்ணணும்னா 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும், 4 மணிக்கு எது என்ன பண்ணும், குணசால ஸ்திரீ என்ன பண்ணாங்க அதிகாலை எழுந்து தேவ சமூகத்துக்கு ஜெபம் பண்றாங்க. அண்ணா என்ன பண்றாங்க, பிள்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் என்ன பண்ணல, இருக்கிற மாத்திரை பார்த்தா தேடல அல்லையா, பிள்ளை கொடு பிள்ளை கொடு தேவ சமூகத்துக்கு முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டாங்க அல்லையா. கண்ணீர் இல்லை ஜெபத்துனா கண்ணீர் குள்ளதான் இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு சாமி அல்லையா, கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணி பாரு உன் தேவையை கட்ட சந்திப்பார் அல்லையா. நீ கண்ணீரோடு வந்து டாக்டர் கிட்ட போய் உட்கார்ந்த குழந்தை இருந்தார் டாக்டர், ஆனா நீ கண்ணீரோடு தேவ சமூகத்தை வந்து இந்த ஆலயத்தை திறந்து முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் நீ குட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாரு அடுத்த மாசம் தான் குழந்தை பார்க்க அல்லையா. 1 மணி நேரம் முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணி பாரு உன் கணவன் மனம் திரும்பி சபையில் வந்துடுவார். 1 மணி நேரம் நீ முழங்கால் போட்டு பாரு உன் பிள்ளை அடங்கி கீழ்படிய ஆரம்பிச்சிருவார். 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணி பாரு கவர்மெண்ட் உனக்கு நல்ல வேலையை அனுப்பிடுவார் அல்லையா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு உன் விளைச்சல் நீ வச்சிருக்கிறது சின்ன பிளாட் சின்ன இடம் தான் இருக்கும், அதை நெல்லை விதைத்திருப்ப அதுல 10 மடங்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, 10 மூட்டை எக்ஸ்ட்ரா ஆரம்பிப்பீங்க அல்லையா. உன் கையின் பிரியாசத்தை காத்திர ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் வந்து நீங்க செய்யலன்னா ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா. ஜபை இல்லை, தூப வர்ணி இல்லை, வெள்ளை போல் தேவ சாட்சியா வாழ முடியல, அப்புறம் பொண்ணை போல நான் விசுவாசம் இல்லையே. நீங்க விட்டு கொடுக்கணும் ஆண்டோரே, எது இருந்தாலும் கத்திர சமூகம் சொல்லியிருக்கு. அவன் தான் புத்தி உள்ள ஸ்திரீ, என்ன செய்யணும், எந்த கஷ்டம் வந்தாலும் யாருக்கு போயிடணும், வீட்டை பூட்டிட்டு நேர ஆலயத்துல வந்து 2 கையை தூக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி காட்டி ஆண்டவர் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த கணவரை வச்சு என்னால பண்ண முடியாது, நான்லாம் அவங்களுக்கு சொல்லி ஆலோசனை கொடுக்க முடியாது, இந்த பிள்ளைக்கெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஆலோசனை கொடுக்க முடியாது புரியுதுங்களா. நான் 2 பேரும் உன் கரத்துல வச்சு ஜெபம் பண்றேன், அவங்க 2 பேரையும் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஆயத்தப்படுத்துக்கு ஆண்டு சொன்னா போதும், ஜெபத்துல ஆண்டவரும் கணவரை சரியான கணவரா மாற்றிடுவார் அல்லவா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள நீ நினைக்கிறதெல்லாம் இருக்கும், நீ என்ன நினைக்கிறையோ அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கத்து கொண்டு வருவாரு அல்லவா. எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வீட்டுல வெளியே போயிடும் வெளியே அல்லவா. அத்தனை எல்லாம் வச்சு செய்து முடிச்சிடுவார். தேவைகளை நீ ஒப்பு கொடுக்கிறியா, இதெல்லாம் வந்து உன் வாழ்க்கையில இருக்கிறதான்னு உன் பிள்ளைங்க சரியா படிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா, நல்ல புத்தியை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க என்ன செய்யுங்க, கிருபை தாங்கப்பா, என் பிள்ளைய நல்லா படித்து முன்னேறி நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ஆண்டவர் சொல்லி நீ ஜெபம் பண்ணா அந்த பிள்ளையை கர்த்தர் ராஜாவை கூட மாத்திடுவார். உங்ககிட்ட எதுவும் கிடையாது, ஆனா உன் பிள்ளையை மாற்றக்கூடிய கருவி இயேசு கிறிஸ்து. இயேசு பூமியில பிறந்தது உண்மை, இயேசு பூமியில மறித்தது உண்மை, இயேசு இந்த பூமியில இருந்து உயிரோடு எழுந்தது உண்மை, இயேசு இப்போதை மாசம் பண்றது உண்மை அல்லவா.
அதனால அந்த இயேசு நம்ம கை கொண்டு வாழ வேண்டும். எத்தனை புரியுது? மூன்று காலையில் கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். உன் வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு பொருத்தனை பண்ணணும்னா எல்லாம் மூலமாக படியிருங்க. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் குறைகள் இருக்கிறப்பா, என்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது, இந்த குறையை நான் யாருமே சொல்லுவேன், என் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைங்கப்பா. உங்களுடைய கரத்தை நீங்கள் தலைமையில வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. 2024 வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷமா மாறிடும். இந்த ஊர் சின்ன ஒரு குட்டி பரலோகமா மாறும். இந்த ஊருக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தருவார். இந்த ஊருக்கு விரோதமா கீழே செய்கிறேன் எல்லாம் அந்த ஆவியை கட்டி ஆண்டவர் பாதாளத்துக்கு தருவார். என்னோட சபைக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், நான் ஜெபிக்கிறப்பா. ஒரு உத்தரவாதம் பண்ணுங்க, உன் கணவர் உங்களுக்கு உத்தரவாதம். அல்லேலூயா. நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வந்துருவாரு, அவரை கொண்டு வருவார். உன் பிள்ளை அடக்கலையா? கர்த்தரை சொல்லுங்க, வாயை தந்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கண்ணீரை பாருங்கப்பா, நான் கண்ணீரை துடைங்க ஆண்டவரே, ரீகா ரபலா ஷக்கா ரதனிகா ரபா, நீங்க கேட்கலாம், ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்க, அப்போது கொடுக்கப்படும், கட்டுங்கள், அப்போது திறக்கப்படும், வாயை திறந்து கேளுங்க, முழு இருதயத்தோடு கேளுங்க, முழு மனதோடு கேளுங்க, முழு ஆவியோடு கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க. கர்த்தர் நீ இறங்கி வாங்க, என் மேல இறங்கி வாங்க, என் வீட்டு மேல இறங்கி வாங்க, என் பிள்ளைகள் மேல இறங்கி வாங்க, உதவி செய்கிறவர் நீர் அல்லவா? உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். அண்ணால் உண்மை நோக்கி வந்ததனால் கர்ப்பத்திரிகளை பெற்றுக்கொண்டது போல நாமளுடைய சமூகத்தில் வந்தோம். ஆண்டவரே சகே உம்மிடத்தில் வந்ததுனாலே 4 மடங்கு அவன் வாயிலிருந்து திருப்பி கொடுத்ததானே. ஆண்டவரே உம்மிடத்தில் எத்தனை வியாதிகள் வந்தாங்க, என்னுடைய வியாதியை எடுத்து போடுங்க, என் மார்பலையை எடுத்து போடுங்க, என்னுடைய ஆட்டாட்டாக முற்றிலும் அழித்து போடுங்க, என்னுடைய பசுத்த படுத்துங்கப்பா, உதவி செய்கிற நீர் அல்லவா? என் பிள்ளைகளுக்கு இருக்கிற வேலையை எடுத்து போடுங்க, என் கண்ணீரை துடைங்க ஆண்டவர், என் பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறணுமே. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசினார் நன்றி அப்பா, உங்களை நோக்கி வந்திருக்கிறோம், உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். எனக்கு உதவி செய்கிற நீர் அல்லவா? எனக்கு உதவி செய்கிற நீர் அல்லவா? என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நீங்க பலன் உண்டு. எல்லா கடலை தட்டி அத்தோடைய நாட்டை நோக்கி பாருங்க, அவரிடத்தில் கேளுங்க, கேட்க பெற்றுக் கொள்கிறான். நிச்சயமாவுக்கு எல்லா நன்மைகளை கொடுப்பார். ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்குதான் இருக்கிறார், உன் பக்கத்துல வந்து விட்டார். இயேசு உன்னோடு இணைந்து இருக்கிறார். இயேசு, அவரை விட்டு விடாதீங்க, அவரை விட்டு விடாதீங்க, கர்த்தரை பிடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை சமூகத்துல வாங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அல்லவா?
இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஒருவரே அவர் இயேசு ஒருவரே. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்மதை அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை கேட்கிற ஒரு நாளும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு விசுவாசித்திருக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு விசுவாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுள்ளம் பலமாக தோன்றிக்கிறேன், நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், என்னுள்ளும் பலமாக தோன்றிக்கிறதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் நீலி புஷ்பம் போ, முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் நீலி புஷ்பம் போ. உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அந்த நம்மளுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்ன ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆண்டவரே என் குறைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா உன் சித்த என் குடும்பத்திலே நிறைவேறட்டும், என் சபையிலே நிறைவேறட்டும். அப்பா என்னை முக்கியமாய் பரிசுத்தப்படுத்தும். வருகை மிக சமயமா இருக்கிறது. இந்த நாளில நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருந்தால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த, ஆண்டவர்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த சபையில எப்போது நான் வந்து ஒரு மணி நேரம் நான் என் ஜெப நேரத்தை இனிமேல் உம்முடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன். நீங்கள் வந்து காத்திருக்கும் போதுதான் கர்த்தர்களை விடுவிப்பான். நீ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க, மனுஷனிடத்துல போகாதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரை இருதயத்தை பார்க்கிறான். உங்க இருதயம் என்ன என்று அவருக்கு தெரியும். இங்க வந்து நீங்க முழுநாள் படிக்கிறீங்க, நின்று கொண்டு ஆண்டவர் சமூகத்துல ஒரு மணி நேரம் நீ ஜெபித்து பாருங்க. உன்னை ஆண்டவர் உன் குடும்பத்தை மாற்றி அமைப்பார், உன் பிள்ளைகளை மாற்றி அமைப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் கட்டாத வீட்டை கட்டுவீர்கள், உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பார், உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதியை எடுப்பார், உன் சஞ்சலத்தை எடுப்பார், உன் அவமானத்தின் நிந்தைகளை உடைத்து எறிவார். இயேசு உனக்குள்ள வாழ்வர், இயேசு உனக்குள்ள வந்து வாழ்வதை நீ பார்க்க முடியும். உன் பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உன் பிள்ளைகள் நல்லா செவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெப நேரம் தான் பெரியது. கர்த்தர் வரும்போது நீயும் மாண்பாய் மாணவாட்டிய போக முடியும். இனிமேல் ஆண்டவர் காக்கும்படி குரு நேரத்தை கொடுத்துருங்க. கர்த்தர் பெரிய காற்று செய்வாரா. நாளில் அடியனை அடிகளை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காய் சொல்றேன். ஆண்டவரே சொல்ல வேண்டியதை நீ சொல்லி இருக்கிறோம். நாங்கள் அற்ப பிரயோஜனம் பண்ண ஊழியக்காரன், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு பேசியிருக்கிறேன். நாங்கள் கேட்டு இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டு விடாதபடி இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உமக்கு பயபக்தியோட வாழ எங்கள் மேல் கிருபையாய் அடிக்கு வாங்குவோம். எங்களால் எதை விட முடியல, ஆனால் நீர் எங்கள் உள்ளத்தில் வந்துட்டா எல்லாத்தையும் நாங்கள் விட்டுவிடுமா? எங்களுக்கு உதவி செய்கிற நீர் ஒருவர் தான். உண்மை நம்பினவர்கள் ஒரு நாள் விற்கப்பட்டு போனதே இல்லை.
என்று நாங்கள் இதை ஒப்புக்கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்களை புதிய வருஷத்துல நாங்கள் பொருந்தனையோட வேதத்தை நேசிக்கணும், ஜபத்துல நேரத்தை அதிகம் நேரத்தை கொடுக்கணும். எங்க நேரம்லாம் உங்களுக்காக ஒப்பு கொடுத்துச்சு. சபை போதகரையும் தாயாரையும் பிள்ளைகளையும் மருமகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சபையாரை ஆசீர்வதிங்க, இந்த பட்டணத்தை இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. இந்த பட்டணம் ஆண்டவரே மக்கள் மனம் திரும்பாத மக்களை மனம் திரும்பணும். ஆனால் இந்த பட்டணத்துக்கு கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை மானசன் ஆவிகளை கட்டி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியான இங்க உலாவி வருவீரா, உங்க தூதரர்களை இந்த பட்டணத்து மேல் இறங்கி வரட்டுமா. இங்க இருக்கிற எல்லா சுத்தவையை இந்த இலையை விட்டு வெளியே போவதாக உதவி செய்யுங்க. அதனாலே ஆகாரம் செய்திருக்கிறாங்க, அதை ஆசீர்வதிங்க, அது ருசிகரமான ஆதாரமாய் கொடுங்க. பிள்ளைகள் திருப்தியா சாப்பிட்டு நாமத்தை மையப்படுத்தி போக உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கு மேலாக நீ என்னோட இணைப்படுத்துங்க. ஐஸ்வர்யம் மகிமை நம்ம போலவர்க்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவநல்ல பிதாவே. ஆமென். கரணத்தட்டி தேவன் நாமத்தை பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.